சிபிஐ கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோதியா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கு பிற்பகல் 3:50 மணிக்கு அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது. டெல்லியின் புதிய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மணீஷ் சிசோதியா நேற்று முன்தினம் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பிறகு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை காவலில் விசாரிக்க சிபிஐ தரப்பு 5 நாள் அனுமதி கோரியது. இதற்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம் மார்ச் 4 பிற்பகல் 2 மணிக்கு முன்பு ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. இந்நிலையில் சட்டவிரோதமாக தாம் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி மணீஷ் சிசோதியா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முறையிடப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பிற்பகல் 3:50 விசாரிப்பதாக அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.